என்னப்பா ஃபங்க்ஷன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு ஃபங்க்ஷன், என்ன விசேஷம்? சக்தி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான்டா இருந்தேன். நாளைக்கு நம்ம பொண்ணிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கப்பா. தாலி பிரிச்சு கோக்குறதுன்னா அப்படின்னா என்ன? அது ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணம் ஆன புது பொண்ணுக்கு 3 மாசத்துக்குள்ள அவ கட்டியிருக்கிற புது தாலியை கலட்டிட்டு அந்த மாங்கல்யத்தை ஒரு செயின்ல கோத்து அத பொண்ணு கழுத்திலேயே திரும்ப கட்டி விடுவாங்க. அதத்தான் தாலி பிரிச்சு கோக்குறதுன்னு சொல்லுவாங்க. இத 3 மாசத்துக்குள்ளேயே பொண்ணிக்கு நடத்தி இருக்கணும். ஆனா அதை பண்றதுக்கான சூழ்நிலை அமையல. அதான் நாளைக்கு நல்ல நாளா இருக்கே, நாளைக்கே பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்னப்பா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நல்ல விஷயம் தானே, பண்ணிடுங்க. சரிப்பா, நாளைக்கு எங்கேயும் போகாம வீட்லயே இரு. பா, நான் எதுக்கா வீட்ல இருக்கணும்? ஃபங்க்ஷன் பொண்ணிக்கு தானே. அப்படி கேளுங்க தம்பி. உஷா, சக்தி, பொண்ணிக்கு ஒரு விசேஷம் நடக்கும்போது நீ கூட இல்லைனா எப்படிப்பா? நாளைக்கு சடங்கு நடந்து முடியற வரைக்கும் நீ வீட்ல தான் இருக்கணும். அப்பா, இந்த பூஜை சடங்கு சம்பிரதாயம் எதுலயும் என்னை தயவு செஞ்சு இன்வால்வ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. டேய் சக்தி, இது ஒன்றும் பெரிய சடங்குலாம் இல்லடா. மிஞ்சி போனா ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதை முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பு. ஆமா சக்தி, சண்முகம் சொல்ற மாதிரி நாளைக்கு முழுக்க நீ வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீ கிளம்பி போயிடலாம். டே, 1 மணி நேரம் தான் இருக்கும் மேக்ஸிமம். 1 ஹவர் தானப்பா? ஆ ஓகே, அப்போ நான் அதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறேன்.